வணக்கம் மக்களே, இவர்களுக்கு மட்டும் வங்கி கணக்கில் 6000 ரூபாய் பணம் இலவசம், மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மத்திய அரசின் காலம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2018 உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம் அப்படின்னா பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தை நம்ம சொல்லலாம். அந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், அதாவது வந்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் பணம் அப்படின்னு சொல்லி வருடத்திற்கு 3 தவணைகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே வந்து 14 தவணைகள் வந்து மத்திய அரசின் சார்பாக பணமானது கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ 15வது தவணை பணம் அடுத்த மாதத்துக்குள்ள வெளிவிட்டுருவாங்க மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி அதிரடியான தகவலும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெளிவந்திருக்கு நண்பா. இப்போ இந்த பிஎம் கிசான் யோஜனா திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும், தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வருடத்திற்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் மத்திய அரசு போட்டு விடுவாங்க, நேரடியாகவே போட்டுருவாங்க, நீ எங்கேயுமே அலைய தேவையில்லை. இப்படி உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயிரிடக்கூடிய நிலங்களை தங்களது பெயரில் வைத்திருக்கும் விவசாயிகளின் குடும்பங்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். நிறுவன விவசாயிகள், மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், அரசியலமைப்பு பதவியில் வைக்க உள்ளவர் குடும்பங்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் 10,000 ரூபாய் அதிகமான ஓய்வூதியம் பெறுவோம் இத்திட்டத்தின் மூலம் நிதியுதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதே போல எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஎம் கிசான் நிதியுதவி பெற விரும்பும் விவசாயிகள் முதலில் மாநில அரசு அல்லது உள்ளூர் வருவாய் அதிகாரிகள் பரிந்துரைக்க, நான் வந்து உள்ளூர்ல வந்து வருவாயத்தில் அதிகாரிகள் அங்க வந்து நம்ம முதல்ல விண்ணப்பிக்க, அல்லது பொது சேவை மையங்களில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்வதற்கு முழு பொறுப்பும் மத்திய மாநில அரசுகளும் உள்ளது. பிஎம் கிசான் தளத்திலும் விவசாயிகள் நேரடியாக ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய முடியும். என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய ஆதார் அட்டை அவசியம். கூடுதலாக குடியுரிமை சான்றிதழ், நில உரிமையாளரின் ஆவணங்கள் மற்றும் ஜனதன் வங்கி கணக்கு, அதே போல வந்து ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கு போது பிரதமர் கிசான் வலைதளத்தில் அதிகாரப்பூர்வமான போர்ட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா போய் தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். அதே போல வந்து நம்ம வந்து எப்பயுமே ஆன்லைன்ல விண்ணப்பிப்பது, அது மட்டுமல்லாம இகேஒய்சி முறையை கண்டிப்பாக முடிச்சு வச்சிருக்கணும். இதற்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு, நம்மளுடைய நில ஆவணங்கள், இது ரெண்டு மட்டும்தான் மெயினா இருக்கு. மூன்றாவது விஷயம் தான் வங்கி கணக்கு. எல்லாமே நீங்க சரியா வச்சு விண்ணப்படிவங்கள் பூர்த்தி பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா வருகின்ற 15வது தவணையிலே உங்களுக்கு பணமானது ஏற்றப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பும் வெளிவந்திருக்கு நண்பா. இதுலயும் குறிப்பா சொல்ல போனா அப்படின்னா 13வது தவணை பணம், 14வது தவணை பணமே எங்களுக்கு வல்லையடா அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏதேனும் ஒரு தவறுகள் செஞ்சிருக்காங்க, அதாவது வந்து இந்த இணையதளத்துல மறுபடியும் போய் உங்க ஆதார் கார்டு நம்பரை போட்டு உங்க நில ஆவணங்கள் நம்பரை போட்டு பரிசோதனை பண்ணி பாருங்க, அதுல ஏதேனும் ஒரு தவறுகள் இருந்திருக்கும், அதன் காரணமாகத்தான் மத்திய அரசு பணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.